ஆன்மீக பூமி அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நாம் பார்க்க போகிறது ஒரு சிந்தனை, இப்படியெல்லாம் இருக்க முடியும், இருக்கலாம் அப்படிங்கிறது. மகிழ்ச்சியாக வாழறதுக்கு பல வழி இருக்குது, அது நமக்கு என்னவோ அதை நாம் தேர்ந்தெடுத்துக்கணும். தினமும் 10-30 நிமிஷம் நடந்து போகணும். அவ்வாறு செல்லும்போது சிரித்த முகமாக போகணும். அப்போ முகத்துக்கு எக்ஸசைஸ் கிடச்சிடுறது. தினமும் ஒரு 10 நிமிஷங்களாவது எந்த சிந்தனையும் இல்லாமல் கண்ணை மூடி தியானம். வெறுமனா உட்காண்டிருந்தா போகிறோம். தினமும் 7 மணி நேரம் தூங்கணும். எப்போதும் இரக்கம், உற்சாகம், ஊக்கம், கருணை ஆகிய குணங்களை எப்போதும் மனசில் இருக்குமாறு நாம் பார்த்துக்கணும். அதிக நேரம் ஏதாவது விளையாடணும். அதிகமான ஆன்மீக விஞ்ஞான புத்தகத்தை படிக்கணும். உங்கள் தினசரி அலுவலில் தியானம், யோகா, வழிபாடு ஸ்தலம் இதுக்கெல்லாம் போகிறதுக்கு நாம் இடம் கொடுக்கணும். இது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். உங்கள் ஓய்வு நேரத்தை 70 வயது கடந்த முதியவர்களோட, 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளோட செலவு பண்ணணும். செலவு பண்ணினா மனசுக்கு இதமாக இருக்கும். அடிக்கடி நிறைய கனவு காணணும். அது சில பேருக்கு தூக்கம் இல்லாமல் வீழ்ச்சின் இருக்கும்போது தான் வரும். அப்போவும் செய்யலாம். மரம், செடி, கொடி இதில் விளையும் உணவுப் பொருளை பச்சையாக அப்படியே சாப்பிட்றதுக்கு பழகிக்கணும். தினசரி 3 புது நபர்களையாவது நாம் சந்தோஷப்படுத்தணும், மகிழ்ச்சிப்படுத்தணும். தினமும் தண்ணீர் குடிக்கணும் நிறைய. உங்களுக்கு உன்னதமான ஆற்றல் மறைமுகமாக ஏதானு இருக்கான்னு நம்மளோட ஸ்பெஷல் ஆற்றலை நாமளே தேடி கண்டுபிடிக்கணும். நீங்கள் எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் வானத்தில் சுதந்திரமாக பறக்கும் பறவையாக உணரணும். பாசிட்டிவான எண்ணங்களை உங்கள் மனசில் தினமும் 5 முறை வழக்கப்படுத்தி கொண்டு வரணும். அதை நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை உலகத்தில் சிறப்பானது, நம்மளை அடிச்சுக்க ஆள் இல்லை அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கணும். உங்களோட காலை உணவை ஒரு அரசன் போல் சாப்பிடணும். மதிய உணவை ஒரு இளவரசன் போல் சாப்பிடணும். இரவு உணவை ஒரு பிச்சைக்காரன் போல் சாப்பிடணும். நல்ல வாயை விட்டு சிரிக்கணும். நிறைய காமெடி நகைச்சுவை உணர்வு இருக்கணும். எல்லோரிடமும் அன்பு செலுத்தணும். இறைவன் கிட்டேயும் அன்பு, அதுதான் பக்தி. அதையும் நாம் செய்யணும். எல்லாத்தையுமே ரொம்ப டேக் இட் ஈஸியாக போகணும். எல்லாத்துக்கும் கன்னத்தில் கையை வச்சுட்டு உட்காரக்கூடாது. கன்னத்தில் கையை வச்சுட்டா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுமா? இல்லை இல்லை. அனாவசியமான விவாதங்களில் ஈடுபடக்கூடாது. உங்களோட கடந்த கால வாழ்க்கையை சிறப்பான முறையில் இறைவன் நடத்தின்றிருந்தார் அப்படின்னு நினச்சி, அவர் எதெல்லாம் நமக்கு நல்லது செஞ்சாரோ அதெல்லாம் நினச்சி நாம் ஒரு தரம் தேங்க்ஸ் பண்ணணும். சாதாரணமாக காத்தால் எழுந்துக்கும் போதே இன்றைக்கி பொழுது நல்லபடியாக போகணும்ப்பா நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுந்துக்கிறோம். அதே மாதிரி ராத்திரி படுக்கைக்கு போகும்போது, இன்றைக்கி இவ்வளவு நல்ல அற்புதமான தினத்தை எனக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லிட்டு படுத்துக்கணும். மற்றவர்களுடைய வாழ்க்கையோட உங்களோட வாழ்க்கையை ஒப்பிட்டு பேசக்கூடாது. யார்கிட்டையும் உங்கள் குழந்தைகளை பற்றியும் ஒப்பிடக்கூடாது. இறைவன்கிட்டையும் அந்த மாதிரி கேட்கக்கூடாது. இறைவனை கேவலப்படுத்தக்கூடாது யார்கிட்டையும். ஆமாம், தினமும் தான் கோயிலுக்கு போகிறேன், எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடாது. நீ இப்போ நன்னா இருக்கிறதே அவர் போடுற பிச்சை. உங்களுடைய மகிழ்ச்சிக்கும் மன அமைதிக்கும் காரணம் கடவுள் அப்படிங்கிறத நம்பணும். எவரையும் எதற்காகவும் எந்த சந்தர்ப்பத்திலும் மன்னிக்க தயாராக எண்ணும். உங்களை பற்றி மற்றவாள்லாம் என்ன நினைக்கிறா அப்படிங்கிறத தவிர்த்துடணும். உன்னை பற்றி யார் என்ன நினச்சா உனக்கு என்ன, அதை பற்றிலாம் நினைக்கவே கூடாது. இதுவரை உங்களை காப்பாற்றிண்டு வந்த கடவுள் உங்களை எப்பவுமே காப்பாற்றுவார் அப்படின்னு நீங்கள் நம்பணும். நம்புங்கள் நாராயணனை அப்படின்னு சொல்லுவா இல்லையா. நல்லது தான் நடக்கும் அப்படின்னு நாம் தினமும்
கார்த்தால் எழுந்துக்கும் போதே அதை நினச்சிட்டு எழுந்துக்கணும். உங்களுடைய இன்பத்தில் பங்கெடுத்து கொள்பவர் அனைவரையும் மிக அதிகமாக பாராட்டணும். முக்கியமாக உங்களுக்கு ஏதான உதவி செஞ்சால் நன்றி சொல்லணும். உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்காதவை எதுவாக இருந்தாலும் அவைகளை விட்டு ஓடி விலகிடணும். பக்தியோடு எப்பவும் இருக்கணும். இப்போ உங்களுக்கு இன்றைக்கி புரட்டாசி ஒன்று பிறந்தாச்சு, வெள்ளிக்கிழமை 17/9/2021 புரட்டாசி மாதம் பிறந்தாச்சு. புரட்டாசியில் என்னென்ன செய்வாலோ அதெல்லாம் செஞ்சு நாமாக்களை சொல்லி கீர்த்தனைகள் பாடி விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணி, யாருக்கு என்னென்ன தெரியுமோ கோவிந்த நாமாவளி தெரியுமா அதை சொல்லுங்க, அது 15 நிமிஷம் ஆகும். ராம நாராயணம்னு ஒன்று இருக்குது, அது படித்தா ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். அதை படித்து அதோட பலனை அனுபவிக்கலாம். எல்லாம் நம் மனசை பொறுத்து இருக்குது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.